மட்டன் வந்து வெச்சு 1 மணி நேரம் ஆயிருச்சு அதை எடுத்துறலாம் நல்ல ஓபன் பண்ணு நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து தயார் பண்ணிடலாம் அதுக்காக இதில் இருக்கிற மட்டனோட ஸ்டாக் வந்து எடுத்துடலாம் ட்ரேல வந்து ஸ்டாக் வந்து கலெக்டாக இருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு நூடுல்ஸ் பண்ண போகிறோம் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மேகி ரெசிபி வந்து தயார் பண்ணியிருக்கேன் பேனில் வந்து ஆயில் விட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து போட்டுடலாம் கொஞ்சமாக குக்கிங் பியர் நாதில் அளக்கத்தான் எனக்கு வேற ஒன்று எடுத்துக்கிட்டு பார்த்தா கொஞ்சமாக சால்ட்டு டொமேட்டோ வந்து கட் பண்ணி போட்டுடலாம் இதில் வந்து மசாலா தூள் போட்டுக்கலாம் அதுக்கு மிந்திக்கு மசாலா தூள் கருகாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக மட்டனோட இந்த ஸ்டாக் வந்து ஊற்றிடலாம் தீ வந்தது பார்த்தீங்களா வரல பஞ்சபே வந்து இது வந்து தேவையான மசால் தூள் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சமாக காஷ்மீரி செடி போட்டுக்கலாம் அப்புறமா பெப்பர் தூள்
கொஞ்சமாக கரம் மசாலா, வேறு எதுவும் போடுறதில்லை, அவ்வளோதான். ஆ போகணும், வேறு எதுவும் ஸ்டாக் வந்து ஊற்றிடலாம். அப்புறமா அந்த குக் பண்ணி வச்சுருந்தா அந்த ஸ்டாக்கோட குக்கான அந்த வெஜிடபிள்ஸையும் எதிர்த்து போட்டுடலாம். இது வந்து தக்காளி, அப்புறமா சில்லிஸ் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, மஷ்ரூம் எல்லாம் இருக்குது, இன்னும் உருளைக்கிழங்கும் இருக்குது. மேகி மசாலா இதோட வந்து மேகி டேஸ்ட் மேக்கர் போட்டுடலாம். நூடுல்ஸ் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். சரி, இது மாதிரி போட்டு நூடுல்ஸ் வந்து இதில் போட்டுடலாம். வேற சின்னடா சால்ட் வந்து பார்த்துட்டு தேவையான அளவு போட்டு அதியோ உப்பு வந்து தேவையான அளவு இருக்கு. இதில் வந்து இந்த பீரை வந்து ஊற்றிடலாம். ஆனால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆயிடுச்சு, இது வந்து எடுத்துடலாம். இது வந்து ஓபன் பண்ணிடலாம். கிரில் வந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த இடத்துல தட்டத்தில் வேணுமா ஃபுல்லாக தட்டத்து காமிச்சிருக்கேன்.
ப்ரெட்டோடு சேர்த்து கிரில்லும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நூடுல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அங்கே மட்டன் ஸ்டோக்கில் பண்ணனால அதோடய கொழுப்பெல்லாம் வந்து நல்லா அந்த டேஸ்ட்டாக இருக்குது, ஃப்ளேவராக இருக்குது. இது வந்து மட்டன் கிரில்லு. நமக்கு வந்து மட்டன் கிரில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். க்ரீமில் வந்து கிரில் பண்ணதால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் ரோஸ்ட் வந்து அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இல்லை. ஃபாயில் பேப்பர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துட்டோம், அதனால அப்படியே ட்ரை ஆகி போயிடுச்சு. நல்லாவே குக் ஆகலை, குக் ஆகலை. அதனால டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுல இதை வந்து ஏதாச்சும் பண்ணணும். ஆனால் அதில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருந்தது. அதில் வந்து அந்த நூடுல்ஸ் பண்ணணும். நூடுல்ஸ் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த மட்டன் வந்து குக் பண்ணது மட்டும் கரெக்டாகலை. கிரில்லும் நல்லா இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.